நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக 5 மாவட்டங்களில் 293,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது. புத்தளம், மன்னார், அனுராதபுரம், பொலன்னறுவை மற்றும் குருணாகல் ஆகிய 5 மாவட்டங்களே வறட்சியால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் 66,439 குடும்பங்களைச் சேர்ந்த 216,018 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வேப்பமடு, தில்லையடி மற்றும் பத்மல்யாய ஆகிய பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வறட்சி காரணமாக நீரின்றி பாவட்டமடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கை அழிவடைந்து கொண்டு வருகின்ற காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகியது. தற்போதைக்கு மழை இல்லாத காரணத்தினால 2 வருஷம் தற்போதைய வெள்ளாம செய்யாம இருந்து போட்டு மத்தியில பெரிய கஷ்டத்தின் மத்தியில தான் திரும்ப நாங்க இருக்கிற தண்ணியை வச்சு 150 ஏக்கர் மட்டும் செய்யறதுக்கு முடிவெடுத்து நாங்க 2 வருஷ காலமாக இந்த விவசாயத்தை செஞ்சு கொள்ள கூடிய ஏற்பாடு இல்லாம இருக்குது. தண்ணி இல்லாத காரணத்தினால சுமார் 2 மாசமாக இந்த வெள்ளாம தற்பொழுது நம்ம வாடிக்கொண்டிருப்பதை நீங்க பாக்குறீங்க. இந்த எல்லாம் வெடிச்சுக்கிட்டு தண்ணி இல்லாம நிரந்தரமா அந்த தண்ணி இருந்தா தான் அந்த விவசாயத்தை செய்யலாம். 2 வருஷ காலமா நான் வெள்ளாம செஞ்சுக்கலாமே. வறட்சி காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 4,789 குடும்பங்களைச் சேர்ந்த 16,287 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மாந்தை, நானாட்டான் பகுதிகளில் தொடரும் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் அழிவடையும் தருவாயில் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வயல்களில் நீரின்மையால் வயல் நிலங்களில் குழாயடித்து நீர்பம்பிகள் மூலம் நெற்செய்கைக்கு நீர் பாய்ச்சுகின்றனர். இப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்க தண்ணி இல்ல, வெள்ளாமை எல்லாம் படுது, வறட்சி கூடி போயிட்டது, கிணறு வழியே தண்ணி கொடுக்குது இல்ல, எங்களுக்கு நிறைய உதவி யாருமே செய்யறாங்க இல்ல. குழாய் அடிக்க வலிக்கிட்டா ஒவ்வொரு குழாய்க்கும் 50,000 ரூபாய் முடியுது. வெட்டு கிணறுகள் இந்த இதுல வந்து நீர்மட்டம் குறைந்து குடிநீருக்கும் பெரிய ஒரு மன்னார் மாவட்டத்துல பெரிய ஒரு தட்டுப்பாடாக நிலவுகின்ற காலநிலை தற்போது உருவாகிருந்தது. வெள்ளாமல் நிறையவும் பட்டு தண்ணீர் வைக்க முடியாத நிலைமையில பட்டு போய்கொண்டிருக்கு. ஏறத்தாழ 11,312 ஃபேமிலிஸ் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுடன் 39,328 குடும்ப அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டதான தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. குழாய் கிணறுகள் வந்து விவசாய நிலங்களில் வந்து அமைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் குழாய் கிணறுகளை வந்து அமைத்து தருமாறு வேண்டுகோள் வந்து விடுத்துக் கொள்கின்றார்கள். எங்களுடைய அரச திணைக்கலந்த பதவிநிலை உத்தியோகத்தர்களுடன் வந்து கலந்துரையாடி வருகின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் வந்து இதற்கான மாற்று நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வோம்.